தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹேமந்த் சார், நார்மலாவே நீங்க ஆன்சர் இன் ஒன் வேர்ட். என்ன சொல்லிட்டாரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, சூப்பர் ஸ்டார் தான் சார். பர்சனாலிட்டியை லைக் பண்ணணும்னா அவங்க வந்து எப்படி அகேன்ஸ்ட் ஆட்ஸ் லைஃப்பில் முன்னுக்கு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் எந்த இடத்துலேருந்து எங்கே போயிருக்காங்க, எதனால் போனாங்க, அப்புறம் கன்சிஸ்டன்சி, அது இதெல்லாம் சொல்லித்தராங்க. நம்ம ஒரு அவங்க வாழ்க்கை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஸோ ஐ காட் இன்ஸ்பயர்ட் பை ஹிம் ஸ்பிரிச்சுவாலிட்டிலேயோ, சரி அவர் அப்பப்போ படத்தில் இருக்கிற சின்ன சின்ன டயலாக்லேயோ, யூனோ. அண்ட் இன்னும் இந்த வயசுலேயும் இந்த மாதிரி பண்ணோன்ட்டு ஆசை, அமேசிங் குவாலிட்டி. எனக்கு 40 வயசில் அட்லீஸ்ட் ரிட்டையர் ஆகணும்னு ஆசை இருந்தது, ஏன்னா நான் 11 வயசுலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து 2 அந்த ஃபஸ்ட் ரோபாட் மூவி ஷூட்டிங் போனேன். ரொம்ப டயர்ட் ஆகிட்டு, சரி ஆஸ்கர்லாம் வாங்கியாச்சு, இனிமேல் வந்து ரெஸ்ட் ஆகிடலாம் சொல்லிட்டு போகும்போது இவர் பார்த்து, இவர் எப்படி ஆஃப் செட் ஆன் செட் பார்த்தோன்னே சரி மனசு மாறிடுச்சு, இன்னும் பெட்டராக பார்த்தோம். 2.0 பேக்ரவுண்ட் ஸ்கோர், எத்தனை நாள் கம்போஸ் பண்ணீங்க, எவ்வளோ பேர் கம்போஸ் பண்ணாங்க, எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாங்க, ரிலீஸ் ஆகி எத்தனை நாளில் எங்களுக்கு அந்த ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஸ்கோரை ரிலீஸ் பண்ணுவீங்க, கிட்டத்தட்ட 733 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கோர் வந்து ஃபஸ்ட்டு கீபோர்ட்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர்ஸில் சாம்பிளர்ஸில் கம்போஸ் பண்ணோம். கம்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி லண்டன் ஆபே ரோட் ஸ்டுடியோவில் ஒரு 100 பேர் ஆர்கெஸ்ட்ரா, அப்புறம் சென்னையில் ஒரு மும்பையில் ஒரு 40 பீஸ் காயர், அதுக்கப்புறம் சென்னை ஆர்கெஸ்ட்ரா, இந்த 3 ஆர்கெஸ்ட்ரா சேர்ந்து பண்ணது. அண்ட் சார் அடுத்த கேள்வி என்ன கேட்டு, ரிலீஸ் ஆகுமான்றது? ஆமாம், ரிலீஸ் ஆனால் எத்தனை நாளில் ரிலீஸ் பண்ணுவீங்க? 1 பிஃபோர் த மூவி ஐ திங்க் வில் ஹாவ் செலக்டட் போர்ஷன் ஆஃப் த சவுண்ட் ட்ராக். இந்த பாட்டு கார்கே எழுதியிருக்காரு, அதுக்கப்புறம் சித் ஸ்ரீராம் அப்புறம் சாஷா பாடியிருக்காங்க. அவர் சிச்சுவேஷன் சொல்லும் போது எனக்கு ஒன்றும் புரியல. அந்த மாதிரி யூஸ்வலாக சங்கர் சார் படத்தில் வந்து ஒரு ஃபாஸ்ட் சாங் வரும், அவர் வந்து இதில் வந்து ரொம்ப டைம் எடுத்தார், ஒரு 12 டியூன் 13 டியூன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீ லைக் திஸ் ஒன். அப்புறம் தென் நீ லைக் இட் ஸோ மச், நான் முதல் முதல் பார்த்தப்போ திஸ் ஒன் இஸ் ஆஃபீஸ் ஐ வாஸ் ஸ்டன்ட். அதுவும் 4K ஏன்னோ அவ்வளோ அப்ராக்சிமேட்டியில் பார்க்கும்போது ஐ வாஸ் ரியலி ரியலி இம்ப்ரெஸ்ட். அண்ட் சங்கர் சங்கர் வழக்கமாக நிறைய பேர் ஆக்சுவலாக இந்த படத்தில் பாட்டு கிடையாது, வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான், வந்துட்டு அதுக்கப்புறம் பாட்டு ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ மணி சார் வந்து பாம்பேயில் வந்து பாட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு 5 போட்டார், அதே மாதிரி நிறைய படம் அது மாதிரியாக இருக்குது. ஸோ இந்த படத்துலையும் அதே மாதிரி தான், முதல் சாங் இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சாங் அப்புறம் அந்த இன்னொரு சாங் பண்ணுவோம். அதனால் அந்த மியூசிக் நம்மளுக்கு ஹீரோயின் கொடுத்ததுனால, எங்கள் ஃபேமிலி என் தந்தை வழியாக வந்ததுனால அந்த மரியாதைக்கு வந்து நான் இன்னும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, இட் இஸ் அ சர்வீஸ் ஐ எம் டூயிங் இட் ஃபார் மை ஃபாதர் அண்ட் காட். இந்த படம் வந்து ஒரு 8 படம் பண்ண மாதிரி கணக்கு, ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனோநிலை இருந்தது, அதுக்கப்புறம் நிறைய தீம்ஸ் கம்போஸ் பண்ணோம், அப்புறம் ஒரு 2 முன்னாடி வேறு மனநிலை, அப்புறம் 1 முன்னாடி, அதுக்கப்புறம் நான் பண்ண மியூசிக்கெலாம் இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போது கடந்த 2 படத்தில் அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மியூசிக் பத்தலை. ஸோ திருப்பி அதை ரீஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி நிறைய இடத்துல வந்து இன்னும் பெருசாக்கி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ வாண்ட் தேங்க் அகெயின் அக்ஷய் குமார்ஜி ஃபார் சச் அன் இன்ஸ்பைரிங் ரோல் அண்ட் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அவர் கூட தான் வந்தார் பாம்பேலேருந்து, இப்போ திருப்பி போனோம் பாம்பேக்கு. அண்ட் சுபாஷ்கரன், ரஜினிகாந்த் ஜி, சங்கர் ஜி, ரசூர் புக்குட்டி, அவரை பற்றி சொல்லவே வேண்டாம், ஆஸ்கர் ஃப்ரெண்டு. அந்த இதில் வந்து மெனக்கெட்டு அவர் என்னென்ன பண்ணிட்டுருக்காரு நான் ஒன்றும் போய் பார்க்கல, பட் இங்கே பார்த்தப்போ ஸ்டெல்லிங் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்காது ட்ரெய்லர் அப்படின்னு சொன்ன மாதிரி. ஸோ ரசூர் புக்குட்டி, ஏமி, தேங்க்யூ, அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள். தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.